வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான ஃபிஷ் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம வஞ்சர மீன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மாறாக உங்களுக்கு வேறு எந்த மீன் பிடிக்குமோ அதை நீங்கள் வறுத்து பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3 tablespoon அளவு மிளகாய்த்தூள், 1 teaspoon அளவு சீரகத்தூள், 1 teaspoon அளவு கரம் மசாலா, 1 tablespoon அளவு மல்லித்தூள் மற்றும் 1 tablespoon அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 lemon ball சைஸுக்கு புளியை தண்ணியில் கரைத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரொம்ப திக்கமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஃபிஷ்ஷை நல்லா கோட் பண்ணணும், அந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க 400 gram அளவு வஞ்சரம் மீனை சேர்த்துப்போம். இந்த மசாலா மீனை முழுமையாக நல்லா கோட் பண்ணணும், அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ அல்லது ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மீன் உடைஞ்சிரும், அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், மீன் முழுமையாக இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இதை அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணிப்போம். மேரினேட் ஆனதன் பிறகு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு தவாவில் வறுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த தவாவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை டோட்டலாக நம்ம 8 minutes குக் பண்ண போகிறோம். முதல் 4 நிமிடம் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும், அதன் பிறகு இதை நம்ம மறுபக்கம் திருப்பி விடலாம். இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால கீழே சீக்கிரம் அடி பிடிக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை சிறுந்தீலேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த மீன் ஒரு பக்கம் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு, இதை மறுபக்கம் திருப்பி விடுறேன். இப்போ இந்த பக்கமும் நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு, நல்லா கம கமன்னு அதே நேரத்தில் ரொம்பவே ருசியாக இருக்கக்கூடிய மீன் வறுவல் ரெடி. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மீனையும் வறுத்து எடுத்துப்போம். இந்த பிரியாணியுடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டே மீனை வறுக்கும் போது நமக்கு கிடைச்சிருக்க இந்த எண்ணெயும் மசாலாவும் தான். அதனால் இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றி ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 150 ml அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் 2 inches லவங்கப்பட்டை, 1 அன்னாசிப்பூ, 4 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 tablespoon அளவு மிளகு, 1 teaspoon அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய மணம் வெளியில் வந்ததன் பிறகு இதில் நீல வாக்கில் நல்லா மெல்லியதான் நறுக்கிய வெங்காயம் 400 gram சேர்த்துப்போம். கூடவே 3-4 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் அடுத்து ஒரு 4-5 நிமிடம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதன் பிறகு இதில் 2 tablespoon அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இருக்கக்கூடிய பச்சை வாசம் முழுமையாக போகணும், அது வரைக்கும் இதை நல்லா சிறுந்திலேயே வச்சு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் முழுமையாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் 1/2 cup அளவு புதினாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன், கூடவே 1/2 cup அளவு கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 2-3 நிமிடம் இதை சிறுந்தீலியே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதன் பிறகு இதில் 1 liter அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன், அதாவது 4 cup அளவு தண்ணி.
இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வைத்திருந்த பாஸ்மதி அரிசி 500 கிராம் சேர்த்துக்கலாம். அரிசி உடையாத மாதிரி லேசாக ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த தண்ணி முழுமையாக எவாப்பரேட் ஆகிற அளவுக்கு சிறுந்தீலியே வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒருவேளை கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்ட் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாமல் கீழே ஒரு தவா ப்ளேஸ் பண்ணி அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை ப்ளேஸ் பண்ணி கூட நீங்கள் இதை குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ரைஸ் ஒரு 90% குக் ஆனதன் பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த மீனுடைய மசாலா மற்றும் எண்ணெயை இந்த அரிசி மேலே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த மீனையும் சேர்த்துக்கோங்க. மீனை ப்ளேஸ் பண்ணாதன் பிறகு இது மேலே மறுபடியும் கொஞ்சம் பொடியாக நறுக்க கொத்தமல்லி மற்றும் புதினா சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 10-15 நிமிடம் இதை நல்லா குக் பண்ணிப்போம். அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே தம்மில் விட்டுருங்க. இதோடைய தம் முழுமையாக அடங்கிடுச்சு, லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதோடைய லிட்டை திறக்கும் போதே நல்லா கமகமன்னு மனம் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனை பாருங்கள், நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த அரிசியும் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இதில் 1 அல்லது 2 பச்சை மிளகாய் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.